வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எம் சத்யசுந்தரி ஃப்ரம் ஆருஷி நேச்சுரோபதி கிளினிக். போன வீடியோவில் பிசி போடிக்கான நேச்சுரோபதி டயட் பற்றி பார்த்தோம். ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலனா நான் லிங்க் ஐ பட்டனில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் தரேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம உடம்புல வாதம் அதிகமானால் அதை எப்படி குறைக்கிறது, அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 3 ஹியூமர்ஸ் அப்படிங்கிற 3 தோஷங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த 3 ஹியூமர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம். இதில் ஏதாவது ஒன்று இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து பல நோய்கள் வந்து வருது. அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தோஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து மற்ற 2 தோஷாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூமெண்ட். நம்ம உடம்புல எல்லா வகையான மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வாத தோஷம்தான். இந்த வாதம் வந்து பிளாக் ஆகிறதுனால நமக்கு 80 வகையான நோய்கள் வந்து வருது. மெயினாக வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ், முட்டி வலி, அப்புறம் கையில் முட்டி வலி. ஸோ எல்லா பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வாதத்தோட இம்பேலன்ஸ் தான். இந்த வாதம் வந்து எதனால் கூடுது அப்படின்னா நம்மளோட உணவுகள் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனாலையும், அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனாலையும், கிளைமேட்டிக் கண்டிஷன்னால இருக்கலாம். ஸோ அதனாலையும், அப்புறம் வந்து ரொம்ப இந்த ஏசி ரூம்ஸில் இருக்கிறதுனால, அப்புறம் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட்ஸு நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, அப்புறம் நிறைய இந்த கார்பனேட்டட் அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதில் ஐஸ் போட்டு குடிக்கிறது, ஐஸ்கிரீம்ஸு, அது அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால இந்த வாதம் வந்து உடம்புல வந்து அதிகமாகிடுது. ஸோ இந்த வாதம் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு, ஹேர், நெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். காலெல்லாம் கூட நமக்கு நிறைய வெடிப்பு மாதிரி எல்லாம் வரும். இதெல்லாமே வந்து வாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற சிம்டம்ஸை வந்து நமக்கு காட்டுது. இந்த ட்ரைனஸ் வந்து வெறும் எக்ஸ்டர்னலாக மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக கூட இருக்கும். ஸோ நம்மளோட ஜாயின்ஸில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை எல்லாம் இந்த வாதம் வந்து நல்லா கம்மி பண்ணிடும். ஸ்டிஃப்னஸ், மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மசில்ஸு, ஜாயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து போன்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வாதம் வந்து தங்கிடும். அதனால் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அவங்களுக்கு. எஸ்பெஷலாக மார்னிங் தான் வந்து கொஞ்சம் அந்த சில்னஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மார்னிங்கில் தான் வந்து ரொம்ப ஷார்ப் பெயின் வந்து அவங்களுக்கு இருக்கும். நைட் ஷிஃப்ட் வந்து வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டு முழிச்சுட்டு, சில பேர் தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே பண்ணுறதுனால தான் நம்ம உடம்புல வந்து வாதம் அதிகமாகுது. அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணும்போதும் அவங்க வந்து குளிர்ச்சியான காற்றுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. இதுவுமே வந்து நம்ம உடம்புல வந்து வாதத்தை வந்து ஜாஸ்தி பண்ணுவோம். கிழங்கு வகைகள், பயிறு வகைகள்லாம் நிறைய சாப்பிடும்போது அதுவுமே வந்து நிறைய கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். அதனால் வயிறு வந்து ப்ளோட்டடாக இருக்கும். நேச்சுரல் அர்ஜஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ வெளியே ஏதாவது காமன் டாய்லெட்ஸ்க்கெலாம் யூரின் மோஷன்லாம் வந்தால் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நேச்சுரல் அர்ஜஸை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுவாங்க. யூரின்னாலும் மோஷன்னாலும் அது சப்ரஸ் பண்ணுறதுனால கூட நம்ம அந்த வாதம் வந்து எலிமினேட் ஆகாமல் அது உடம்புலையே வந்து அது தங்கிடும். ஸோ அது வந்து வயிற்றில் இருக்கிற அந்த அபான வாயுவை வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அது நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான வாதத்தை வந்து குறைக்கிற வழிமுறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து உணவு முறைகள் என்னென்னு பார்த்துடலாம். நம்மளோட உணவில் வந்து அதிகப்படியான கார்மினேட்டிவ்ஸ் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். கார்மினேட்டிவ்ஸ்னால் என்னென்னா அதிகப்படியான கேஸ் ஃபார்மேஷனை தடுக்கிற உணவு வகைகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி, சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், பூண்டு, மஞ்சள், இதெல்லாமே வந்து அந்த அதிகப்படியான வாதத்தை வந்து கம்மி பண்ணும். கிழங்கு வகைகளில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் இவங்க எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருணை கிழங்கு. இது வந்து வாதத்தை வந்து நல்லா குறைச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மோஷன் போகிறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா உதவி புரியும். ஆப்பிள் எடுத்துக்கலாம், அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம்,
இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் நிறைய சூப்பு குடிக்கணும், வார்மாக சூப் குடிக்கணும். நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே வந்து ஆறி போய் ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப வார்மாக மாய்ஸ்டாக அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அதை குக் பண்ணினா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஃபைபர் நிறைய எடுக்கும்போது வாதத்தோட அளவை குறைக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், மெயினாக வந்து இந்த வரகு, சாமை, திணை, ராகி, உதிரைவாளி, இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்களோட டயட்டில். வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பாருங்கள். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தை வச்சுக்கலாம். இதுவுமே வந்து நம்ம உடம்புல வந்து அந்த வாத பித்த கபத்த மூணத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆசனங்களில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவன முக்தாசனா, வீரபத்ராசனா, மலாசனா அப்படின்னு சொல்கிற நிறைய ஆசனங்கள் வந்து இந்த வாதத்தை குறைக்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த 3 ஆசனாஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன முத்ரா பண்ணலாம் அப்படின்னா, அபான முத்ரா வந்து பண்ணலாம். இது வந்து அபான வாயு வந்து நல்லா பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்படி பண்ணணும்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நான் அதோட லிங்க் வந்து ஐ பட்டன்ல தரேன், நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த உணவு முறைகளையும் வாழ்க்கை முறையும் ஃபாலோ பண்ணி வாதத்தை வந்து குறைச்சு நம்மளோட 3 தோஷங்களையும் பேலன்ஸ்டாக வச்சு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கிற தகவல் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் கிளினிக்கோட அட்ரஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது கன்சல்டேஷன் பண்ணணும், இல்லை ப்ராப்பர் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம்.